இறை இயேசுவில் அன்பு மிகுந்தவர்களே, இனிய வணக்கம். திருவருகை காலத்தின் 13வது நாளில அமைதி என்ற மைய சிந்தனையில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரத்தில், குடும்ப வாழ்வில் அமைதி என்ற ஒரு சிறு சிந்தனையோடு இன்றைய நாளில் உங்களோடு என் கருத்துக்களை பகிர இறைவன் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுகின்றேன். ஆம் பிரியமானவர்களே, குடும்ப வாழ்வில் அமைதி மிக மிக முக்கியம். இந்த குடும்ப வாழ்வில் அமைதியை கொடுப்பது நம் பெருமான் இயேசு, இறைமகன் இயேசு அவரது வருகை. ஆம், எங்கே அவரது நாமத்தில் நாம் கூடியிருக்கிறோமோ அங்கே அமைதியை கொடுப்பவர் நம் ஆண்டவர். எனவே நாம் குடும்ப வாழ்வில் அமைதி பெற இறைவகன் இயேசுவை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் நமது குடும்பங்களிலும் முழுவதுமாக வரவேற்போம். அவரது மதிப்பீடுகளின்படி நாம் வாழும் பொழுது உண்மையான அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நமது குடும்ப வாழ்விலே அனைத்திற்கும் ஆதி காரணமாயிருக்கின்ற அவரை வரவேற்கும் பொழுது நம் வாழ்வு ஒளிமயமாகும். விடியல் நம்மை நிச்சயம் தேடி வரும். ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு வயதான விவசாயி இருந்தார். அவர் பல ஆண்டுகளாக தனது பயிர்களை வேலை செய்தார். அவர் ஒரு குதிரையை வளர்த்து வந்தார். ஒரு நாள் அவரது குதிரை தோட்டத்திலிருந்து ஓடிவிட்டது. இதை அறிந்த அவரது பக்கத்து வீட்டினர் அவரை பார்க்க வந்து அவரிடம், இது மிகவும் துரதிர்ஷ்டவசம் என்று அவர்கள் அனுதாபத்துடன் சொன்னார்கள். அதற்கு அந்த விவசாயி, ஆமாம், இருக்கலாம் என்று பதிலளித்தார். மறுநாள் காலையில் குதிரை திரும்பியது. அது மட்டுமில்லாமல் அதனுடன் மற்ற 3 காட்டு குதிரைகளையும் கொண்டு வந்தது. உடனே வழக்கம் போல பக்கத்து வீட்டினர், ஆகா, இவ்வளவு அற்புதம், நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்த அதிர்ஷ்டசாலி என்று சொன்னார்கள். அதற்கு அந்த விவசாயி, ஆமாம், இருக்கலாம் என்று பதிலளித்தார். அதற்கு நாள் அவரது பெரிய மகன் புதிதாக வந்த குதிரைகளில் ஒன்றின் மீது ஏறி அமர்ந்து சவாரி செய்ய முயன்றார். தூக்கி எறியப்பட்டார் மற்றும் அவரது காலை உடைந்தது. அவரது துரதிர்ஷ்டவசம் குறித்து அக்கம் பக்கத்தினர், மீண்டும் இது துரதிர்ஷ்டவசம் என்றுதான் அனுதாபத்துடன் கூறினர். அதற்கு அந்த விவசாயி, ஆமாம், இருக்கலாம் என்று பதிலளித்தார். மறுநாள் இராணுவ அதிகாரிகள் இளைஞர்களை இராணுவத்தில் சேர்க்க கிராமத்திற்கு வந்தனர். மகனின் கால் உடைந்திருப்பதைக் கண்டு அவர்கள் அவரை கடந்து சென்றார்கள். ஆனால் பக்கத்து வீட்டில் இருந்த இளைஞர்களை இராணுவத்தில் சேர அழைத்துச் சென்றனர். ஆகா, நீங்கள் அதிர்ஷ்டசாலி, விஷயங்கள் எவ்வளவு நன்றாக மாறிவிட்டன என்று அக்கம் பக்கத்தினர் விவசாயியை வாழ்த்தினர். அதற்கு அந்த விவசாயி, ஆமாம், இருக்கலாம் என்று அமைதியாக பதில் கூறினார். ஆம் அன்புக்குரியவர்களே, விவசாயி இப்படித்தான் என்று முடிவுகள் எடுப்பதில்லை. வாழ்க்கையின் உண்மையான தன்மையை அவர் புரிந்து கொள்கிறார். எந்த ஒரு நிகழ்வையும் ஒரு விதத்தில் முடிவு என்று நாம் தீர்மானிக்க முடியாது. புனைக்கதை படைப்பு போல நம் வாழ்க்கை இயங்காது. ஒரு கணத்தை மற்றொரு தருணத்திற்கு எதிராக பிரிக்கும் திட்டவட்டமான இடைவெளிகள் இல்லை. எல்லாவற்றையும் உருவாக்கும் ஒரு முழுமையான வடிவமைக்கப்பட்ட முடிவு இல்லை. நாளை எப்போதும் இருக்கிறது. நாள் நல்லதா அல்லது கெட்டதா? ஒரு நிகழ்விலிருந்து ஒரு மில்லியன் விளைவுகள் ஏற்படலாம். நல்லது கெட்டது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. அவை உண்மையில் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்களாகும். நமக்கு சரியாக தோன்றும் விஷயங்கள் அப்படி இல்லாமல் போகலாம். பிரச்சனைகள் சில சமயங்களில் இமயமலை போல் தோன்றலாம். ஆனால் அது அப்படி இல்லாமலும் போகலாம். எல்லா நேரங்களிலும் ஒரு சில நொடிகளில் விஷயங்கள் மாறலாம். அப்படி மாறும்போது நாம் ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்தில் இருப்போம். இதனால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று அர்த்தம் சொல்லிக்கொள்ள தேவையில்லை. மாறாக அமைதியையும் மகிழ்ச்சியையும் காண இந்த உண்மையை நாம் உணர்ந்து அதை தொடர்ந்து அறிந்திருக்கும்
வழியில் வாழ வேண்டுமென்பதே இதன் நோக்கம். இருப்பினும் இன்னும் அதிகமாக வாழும் முறையை மாற்ற வேண்டாம். இப்போதைக்கு இதை பற்றி யோசித்து பாருங்கள். இந்த எண்ணற்ற இணை எழும் பிரபஞ்சத்தின் மூலம் நமது வாழ்க்கையை நாம் கவனிப்போம். சிறப்பாக நமது செயல் நமக்கு ஒரு மிகப்பெரிய அமைதி என்ற உணர்வை கொடுக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அதனையேத்தான் இறைமகனும் நமக்கு இந்த பிறப்பின் வழியாக கொடுக்கின்றார். நமது குடும்ப வாழ்வில முடிவு அனைத்தும் இறைவனிடமிருந்து வருகிறது. சிறப்பாக எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறை திருவசனம் 2-3 இவ்வாறு கூறுகிறது: முழு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியார் அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் என்று. ஆம், குடும்பத்தில் அமைதி வேண்டுமா? எதையும் பொறுமையுடன் தாங்குவோம், அன்புடன் ஏற்றுக்கொள்வோம். நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை முடிவு என்பது நிச்சயமில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கும். அனைத்தும் நன்மைக்கே என்ற மனதோடு ஏற்று செயல்படும் பொழுது குடும்ப வாழ்விலே உண்மையான அமைதியை நாம் பெற முடியும். எனவே குடும்ப வாழ்வில் அமைதி பெற நாம் எதையும் யதார்த்தமான மனநிலையில் ஏற்றுக்கொள்வோமா? யதார்த்தமான உள்ளத்தோடு இருப்போமா? அப்போது உண்மையான அமைதியை நம் குடும்பத்திலும் வாழ்கின்ற சமுதாயத்திலும் பெற நம்மால் முடியும். வாழ்த்துகிறேன்.